அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கார்மிக் சவுண்ட்மேட் அப்படின்னா யார், அவங்களால நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அவங்க நம்முடைய லைஃப்க்கு வர வேண்டிய பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல ஏற்கனவே சவுல்மேட் பத்தியும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பத்தியும் ட்வின் ஃபிளேம்னா என்ன அப்படின்றத பத்தியும் சொல்லியிருந்தேன். சவுல்மேட் அப்படின்றவங்க வந்து சேம் சவுல் கிடையாது, ஆனா ட்வின் ஃபிளேமா இருக்கிறவங்க சேம் சவுலா இருப்பாங்க. இந்த உலகத்துல ஒரு சவுலுக்கு 11 சவுல்மேட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இந்த கார்மிக் சவுல்மேட் அப்படின்றவங்க நம்முடைய லைஃப்க்கு வர காரணம், நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துட்டு போவாங்க. அதாவது நம்முடைய பிஹேவியர்லயோ இல்ல நம்முடைய கேரக்டர்லயோ ஒரு பெரிய சேஞ்ச் வர காரணமா இருக்கிறவங்க தான் இந்த கார்மிக் சவுல்மேட்டா இருப்பாங்க. அந்த கார்மிக் சவுல்மேட்டை நம்ம மீட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்முடைய கேரக்டர்லயோ இல்ல நம்முடைய பிஹேவியர்லயோ ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இல்லைனா ஒரு ஷிஃப்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கார்மிக் சவுல்மேட்டா இருக்கக்கூடிய பர்சனே உங்களுடைய லைஃப் பார்ட்னரா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் கொஞ்சம் சந்தோஷமும் அதிகமான கஷ்டத்தையும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு லைஃபா இருக்கும். இந்த கார்மிக் சவுல்மேட் வந்து உங்களுடைய லவ்வராகவோ இல்லைனா உங்களுடைய லைஃப் பார்ட்னராகவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய லவ் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும், இந்த பர்பஸ்க்காக தான் நான் உன்னை லவ் பண்றேன், இந்த விஷயங்களுக்காக தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காமிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு கார்மிக் சவுல்மேட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம் நம்முடைய மனதை ரொம்பவே பாதிக்கும். இன்ஃபேக்ட் கார்மிக் சவுல்மேட்டை நம்முடைய லவ்வராகவோ இல்லை லைஃப் பார்ட்னராகவோ வச்சிருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங். கார்மிக் சவுல்மேட் நமக்கு லைஃப் பார்ட்னராக வரும்போது ரொமான்டிக் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். லவ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை பார்த்த உடனேயே நமக்கு காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் வந்து கார்மிக் சவுல்மேட்டா இருப்பாங்க. காதல் வயப்படாட்டியும் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு வந்து அவங்க மேல வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் வந்து கார்மிக் சவுல்மேட்டா இருப்பாங்க. கார்மிக் சவுல்மேட் அப்படின்னா ப்ரீவியஸ் பர்த்ல அவங்களுடைய ஒரு லைஃப் வந்து நீங்க வாழ்ந்திருப்பீங்க, பட் நிறைய மிச்சம் மீதி இருக்கும். அந்த கம்ப்ளீஷனுக்காக அந்த சவுல் வந்து மறுபடியும் அவங்கள மீட் பண்ணி அந்த லெசனை கத்துக்கிறதுக்காக அந்த கார்மிக் சவுல்மேட்டை தன்னுடைய இந்த பர்த் லைஃப்ல அலோவ் பண்ண வச்சுட்டு இருக்கும். கார்மிக் சவுல்மேட்டா அவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா செல்ஃபிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அவங்களுடைய தேவை அவங்களுடைய லைஃப் இதை மட்டும் உங்களுக்கு சலிப்படைய ஆரம்பிச்சது இல்லைன்னா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த கார்மிக் சவுல்மேட்டை விட்டு விலகி உங்களுடைய ரியல் சவுல்மேட் யாரோ அவங்கள தேடி போக ஆரம்பிப்பீங்க. மேக்சிமம் கார்மிக் சவுல்மேட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து உங்களுடைய ரியல் சவுல்மேட்டை நீங்க மீட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். சவுல்மேட்டா இருக்கிறவங்க நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க. பட் கார்மிக் சவுல்மேட்டா இருக்கிறவங்க உங்களை வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் எதுவோ அதெல்லாம் அவங்களுடைய மனசை உறுத்திட்டே இருக்கும், அதை அவங்க குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. கார்மிக் சவுல்மேட் உங்களுடைய லவ்வராகவோ இல்லைன்னா லைஃப் பார்ட்னராகவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா கார்மிக் சவுல்மேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க உங்களை மாத்த ட்ரை பண்ணுவாங்க, அதுவே உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இன் ஜென்ரலா ஒன் சைட் லவ் ஃபீலிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அவங்க நமக்கு கார்மிக் சவுல்மேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ வாழ்க்கையில் அவங்க கிட்டே இருந்து ஒரு லெசன் இல்லை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சுட்டு நம்முடைய லைஃப்பில் நம்ம அந்த லெசனை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்திச்சிருப்போம். அது நல்ல மாற்றமாகவோ அல்லது கெட்ட மாற்றமாகவோ இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த சவுலோட ப்ரீவியஸ் கர்மாவை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்முடைய லைஃப் போயிட்டு இருந்தது அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கம்ப்ளீஷன் ஆகிட்டு அவங்கள விட்டு விலகி வர்றது தான் நமக்கு நம்மளுடைய ரியல் சவுல்மேட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க அதில் பார்த்துக்கலாம். நன்றி.